தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். காலையும் மாலையும் துதிபாடும் இந்துக்களுக்கும் ஐந்து நேரமும் தொழுகை நடத்தும் இஸ்லாமியர்களுக்கும் நெஞ்சிலே குருசு வரையும் கிறித்துவர்களுக்கும் நேரம் நல நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக அன்பு வணக்கங்கள். நமக்காக ஆன்மீகம் குறித்து நிறைய சந்தேகங்களை, ஜோதிடம் குறித்த சந்தேகங்களை முழுமையாக நிவர்த்தி பண்ணுறதுக்காக வாரம் வாரம் சனிக்கிழமைகளில் நம்ம கூட ஸ்கைப் வழியா இந்த லாக்டவுன் பீரியட்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு விஜய் சேது நாராயணன் அவர்கள். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஏன் நீங்க நல்லா இருக்கீங்களா? உரக சயனன் மருகா உனது உள்ளம் உருகாதா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் நமது ஆன்மீக நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா இன்னைக்கு வந்து எனக்கு ரெண்டு கேள்விதான், ரெண்டுமே ஒரே டிபார்ட்மெண்ட் தான். அதுக்கு நிறைய நேயர்களும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா என்னோட கேள்வி மட்டும் தொடங்கிடுறேன். ஒரு குடும்பத்துல வந்து எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும், எவ்வளவு அழகா இருந்தாலும், அது எவ்வளவு ராயல்ட்டியா இருந்தாலுமே, ஒரு குழந்தை அப்படி ஒரு சவுண்ட் இல்லைன்னா வந்து அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி, அது எவ்வளவு பணக்காரா இருந்தாலும் எனக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு பெரிய மன வருத்தம், அது ஒரு பெரிய அளவுல மக்களை கொண்டு போய் சேர்க்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்க, அல்லது திருமணமானவங்கள், ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாதவங்க, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியில இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன பண்ணணும், அதே மாதிரி அதற்கான வழிமுறைகள் தீர்வு, அது ஒட்டுமொத்தமா இந்த கேள்வியை கேட்டேன். அதற்கான பதில் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல நேயர்களும் இருக்காங்க, சொல்லுங்கய்யா. இதுல வந்து மேடம் சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பேரு, குழந்தையோட செல்வம் வந்து வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து ரொம்ப யாரா இருந்தாலும் அந்த வாரிசு இல்லாத ஒரு, அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் அந்த வாரிசுங்கிறது வாரிசு தான். அப்ப அது இல்ல அப்படின்னு சொல்லும் போது பல குடும்பங்கள் நம்ம பாக்குறோம், அதுல வந்து எவ்வளவோ பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி டாக்டர்ஸை பார்த்து இது மாதிரி பண்ணி இருக்கும் பொழுதும் நம்ம தமிழரோட பண்பாடு அந்த பண்டைய காலங்கள்ல இருந்து எப்படி எப்படி நம்ம இந்து தர்மப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஜோதிட ரீதியா என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆண்களாக இருந்தால் இப்ப அவங்களுக்கு மேஜரான ப்ராப்ளம்ஸ் என்ன வருதுன்னா, இந்த இருக்கக்கூடிய காலங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் சில தீய பழக்கங்கள் இருக்கிறதுனால அந்த சுக்கிரனோட தன்மையும் ஒரு ஜாதகத்துல தப்பாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள சில இது வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்பெர்ம் கவுண்ட் சம்பந்தமாகவும் இந்த மாதிரி விஷயங்கள் ஜாதக ரீதியாகவும் தெரியும்ன்றதுதான் உண்மை. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி இப்ப பெண்களா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட தன்மை வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா ஜாதக ரீதியாக இருந்ததுன்னா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் ஜாதக ரீதியாக. அதே போல ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருக்கும் பொழுது அந்த கல்யாணங்கள் பண்ணும்போது சில பொருத்தங்களும் நம்ம பார்க்கணும். பார்க்கும் பொழுது அதே மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய பாதகாதிபதி திசையும், அதாவது ஆணுக்கு பாதகாதிபதி திசையும் பெண்களுக்கும் பாதகாதிபதி திசையாகவும் வரும் பொழுது அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது வந்து நம்மளுடைய பண்பாட்டு முறையில நம்ம சித்தர்கள் ஞானிகள் சொன்ன முறைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அதுக்கு வந்து ஒரே இது சொல்லணும்னா முருகன் தான். அந்த முருகன் தான் முதல்ல. அப்போ ஜென்ரலாவே நம்ம இதுல சொல்றது உண்டு, சட்டியில இருந்து அகப்பையில வரும், அது அப்படி கிடையாதுங்க. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், அதாவது கர்ப்பப்பையில் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப இதுக்கு முதல்ல வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த ஜாதகத்துல சஞ்சித கர்மான்னு ஒண்ணு இருக்கு, பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம ஜாதகத்துல என்ன தப்பு செஞ்சிருந்தோம். எப்பயுமே பிறவி எடுக்கிறதெல்லாம் புண்ணியம் கிடையாதுன்னு அடிக்கடி நிகழ்ச்சியில சொல்றது உண்டு. நம்ம செய்த பாவங்களை கழிக்கிறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் இந்த பிறவி. அப்படிங்கும் போது இந்த சஞ்சித கர்மால நம்ம செய்த பாவம் என்ன, பிராரப்த கர்மால சில பேர் வந்து அடுத்தவங்களோட கோபத்துக்கு ஆளாயிட்டே இருப்பாங்க. கோபத்துக்கு ஆளாயிட்டே இருப்பாங்கன்னா அவங்களுக்கு செய்யக்கூடிய தொழில், அதாவது ஒரு அநியாய வட்டி வாங்குறது, அடுத்தவங்களை வந்து ஹர்ட் பண்ற மாதிரி சில செயல்பாடுகள் செஞ்சுட்டே இருக்கிறது, அது அவங்களுக்கு புரியாது.
அவங்க எத்தனை விஷயங்கள் சுவாமி கும்பிட்ட நான் அது பண்ண இது பண்ண எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்வியல் தத்துவத்தை முதல்ல அவங்க மாத்திக்கணும். செய்யக்கூடிய தொழிலும் அதாவது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம அடுத்தவங்க மனசு புண்படாம என்னதான் கல்லடி வாங்கினாலும் கண்ணடி வாங்கக்கூடாது, அடுத்தவங்களோட வயிற்றுச்செலவு வாங்கிக்க கூடாது. இதுவும் சில காரணங்கள் உண்டு. நம்ம செய்யக்கூடிய பிராரப்த கர்மால சில செய்யக்கூடிய தப்புகளும் இது வரும். அப்போ நீங்க செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் சஷ்டி. அந்த சஷ்டியில இருக்கும் பொழுது முருகப்பெருமான வழிபடணும். அந்த முருகப்பெருமான வழிபடும் பொழுது சஷ்டி விரதம் இருக்கலாம், இல்ல எனக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, நம்ம ஹெல்த் ரீதியா இருக்கு, என்னால விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் சஷ்டி விரதத்தப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா காலை நேரத்துல வந்து பால் அருந்தி அதே போல வந்து விரதமா இருந்து, விரதம்னு நான் சொல்லக்கூடியது அந்த முருகப்பெருமான நினைச்சுக்க வேண்டியது, கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அதே போல முருகனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு சில பதிகங்கள் உண்டு. அருணகிரிநாதர் கொடுத்த பதிகங்களும் சரி, திருஞான சம்பந்தர் கொடுத்த பதிகங்களும் சரி, அது சில பேருக்கு புரியாது அப்படிங்கிறதுனால நீங்க அவங்களையே குருவா நினைச்சிட்டு, அதாவது அருணகிரிநாதரையும் அதே போல திருஞான சம்பந்தரையும் குருவா நினைச்சிட்டு, திருச்செந்தூர் முருகனை நினைச்சிட்டு, அதே போல விராலிமலை திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய விராலிமலை, ஏன்னா அருணகிரிநாதருக்கு அங்கதான் அருள் கொடுத்தார் முருகனே நேரா வந்து, அப்போ வந்து அங்கேயும் நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு, இதுக்காக நம்ம வந்து கோயில் கோயிலா போகணுமா செய்யணுமா அப்படி இல்லைங்க, அண்டத்துல இருக்கிற ஈசனா பிண்டத்துல உணரணும் அப்படிங்கும் போது அதுதான் தாந்திரிகம் அப்படிங்கும் போது அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்ய வேண்டியது. அதே போல முருகனோட மூல மந்திரம், அதாவது நம்ம அடிக்கடி நம்ம நிகழ்ச்சியில சொல்லி கொடுத்துருக்கோம், ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் சௌம் நமக, இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது. அதே போல மாத சஷ்டி வரும், ஒவ்வொரு சஷ்டியும் வரும், இந்த சஷ்டி வரும் பொழுது அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த நாட்கள்ல வந்து முருகனை நினைச்சு நீங்க வந்து விரதம் இருந்து, விரதம்னு நான் சொல்றது வந்து ஒரு பயபக்தியோட முருகனோட சிந்தனையோட அன்னைக்கு நீங்க வேலைக்கு இருந்தா கூட அந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்கணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு சஷ்டியில விரதம் இருந்து அப்பவும் நீங்க என்ன செய்யுங்க, இந்த மூல மந்திரத்தை சொல்லுங்க. இதுக்கு படையல் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேன் திணை மாவு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. தாந்திரிக ரீதியாக அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த தாந்திரிகத்துல தாந்திரிகம்னு வரும் பொழுது எப்படி நீங்க பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இந்த ஆணும் பெண்ணும் வந்து அந்த நாட்கள்ல வந்து கையில ஒரு ஒரு இது எடுத்துக்கோங்க, சிகப்பு கலர்ல வந்து ஒரு துணி எடுத்துக்கோங்க, அந்த துணி எடுத்துட்டு உங்க தலையை 27 தடவை சுத்திட்டு, 1 ரூபாய் காயின் எடுத்துட்டு 27 தடவை சுத்திட்டு அதுல நீங்க போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி பெண்ணும் அதே மாதிரி செஞ்சுட்டு வாங்க. இப்ப இதுல வந்து நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி பண்ணா குழந்தை பிறந்துருமா, கிடையாது. இதுல வந்து என்ன பண்ணும் அதுக்கான வழிகள் கொடுக்கும். சில பேர் கேட்பாங்க இதெல்லாம் பண்ணா சரியாயிடுமா அப்படின்னா, இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு அந்த உந்து சக்தியை கொடுத்து அந்த வழிபாடுகள் நீங்க பண்ணிட்டு வரும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மருத்துவரை காட்டும், அதே போல நல்ல வழிகளை கொடுக்கும், அதே போல அந்த உணவு பழக்க வழக்கங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாற்றங்களை கண்டிப்பா அவனருளாலே அவன்தாள் வணங்கின அவரை நீங்க வழிபட்டுட்டாலே, இந்த முருகப்பெருமான வழிபட்டுட்டாலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இதை தவிர்த்து திருக்கருகாவூர் நம்ம கும்பகோணத்து பக்கத்துல இருக்கக்கூடிய அங்க வந்து கர்ப்ப ரக்ஷாம்பிகையை மனசுக்குள்ள நினைச்சுக்க வேண்டியது, லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தாராளமா நீங்க அங்க போகலாம், அங்க இருக்கக்கூடிய நெய் எடுத்துட்டு அதுக்குன்னு சில மந்திரங்கள் உண்டு, அந்த குழந்தை நல்லபடியா பிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து அங்க தங்க தொட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்க வேண்டியது. இது லஞ்சம் கொடுக்கறது கிடையாது, இது அந்த காலங்கள்ல இருந்தே நமக்கு வந்து வழி வழியா நம்ம நினைச்சுக்கிட்டு வர்றது, இதை நீங்க அப்படி நினைக்க கூடாது அப்படிங்கும் போது அதுவும் ஒரு நல்ல பயனை கண்டிப்பா தரும். இது இதை விட நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா அருணகிரிநாதரையும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி திருஞான சம்பந்தரையும் வந்து நீங்க நல்லபடியா அவரை குருவா ஏத்துண்டு நீங்க வந்து அந்த முருகப்பெருமானையும் வழிபட்டுட்டே வரும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் நல்ல ஞானம் உள்ள குழந்தை உங்க வீட்டுல அந்த குழந்தை பேருங்கிறது வரும். அதே போல அதுக்கு தகுந்த மாதிரி எளிமையான இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இயற்கை மருத்துவம் சம்பந்தமான ஒரு சில மரபு வழி மருத்துவமா இருக்கட்டும், இயற்கை சார்ந்த சித்தா மருத்துவமா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு குறிப்புகளும் உங்க கண்ணுக்கு படும். அதை நீங்க செய்யும் போது திடீர்னு சில பேர் பாத்தீங்கன்னா அப்படியே சரியாயிடும், அது எப்படி ஆகுதுன்னு அவங்களுக்கே புரியாது.
ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க உங்க ஜாதகத்தையும் பார்த்துட்டு இதையும் நீங்க பண்ணிக்கும் பொழுது, இந்த வழிபாடுகளும் பண்ணும் போது நீங்க வந்து எந்த ராசியா இருந்தாலும் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் இந்த முருகப்பெருமானோட அருள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஓகே சார், நீங்க சொல்லும் போது ரெண்டு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் இருக்கணும் அப்படிங்கறதும், ரெண்டாவது விரதம்ங்கிறது நமக்கு என்ன எங்களுக்காக நீங்க இன்னொரு நாள் இந்த விரதத்துக்காக ஒரு ஸ்பெஷல் டாபிக் வேணும். என்னன்னா, விரதம் எடுக்கிற பொழுதெல்லாம் இந்த நான்வெஜ் அசைவ உணவுகளை சாப்பிடணுங்கிற ஒரு டெம்டேஷன் அதிகமாகுது. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறது ஒரு தனி நாள் எங்களுக்கு சொல்லணும். கூட காலர்ஸ் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. என் பேர் அழகு மேடம். நான் திரும்ப மதுரை மாவட்டம் திருமாவளத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரி சொல்லுங்க. ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா கிட்ட பேசலாம், உங்களுடைய கேள்வி ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. நான் பிறந்தது சித்திரை மாசம் 29ஆம் தேதி ஐயா. ராசி தெரியாது எனக்கு. சரிம்மா. சித்திரை 29 பிறந்த நேரம் தெரியுமாமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. என்ன வருஷமா? ஹலோ, எந்த வருஷம் பிறந்தீங்கம்மா? 1986. 86, சரிங்கம்மா. இது வந்து நீங்க உங்க குழந்தைக்காக கேக்குறீங்களாமா? என்னங்க ஐயா? அவருக்கு அவங்களுக்கு கேக்குறீங்களா? ஹலோ, அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிரமமா இருக்கு அப்படினு சொன்னாங்க ஐயா. ஆமா. ஓகே அம்மா, நீங்க நீங்க உங்க குலதெய்வ வழிபாடுங்கறது உங்க வீட்டுல வந்து நீங்க செய்யுங்கம்மா. குலதெய்வத்தை வந்து அதே மாதிரி நீங்க வழிபடக்கூடிய அம்மன் வழிபாடு உங்க வீட்டுல உண்டு. அதாவது அது ஒரு பெண் வழிபாடுதான், உங்க குலதெய்வமா நீங்க வழிபடுறீங்க. மூதாதையர்களையும் நீங்க வச்சு வழிபடுறது உண்டு. இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய நாட்கள்ல வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த மூதாதையரை நினைச்சு, அதாவது உங்க கணவன் வழியில வந்து இருந்து இறந்தவங்களை நீங்க சுவாமியா வச்சு நீங்க படைக்கிறது உண்டு, அவங்களுக்கு பண்றது உண்டு. இந்த ஆடி மாசம் வரக்கூடிய காலங்கள்ல அதை நீங்க தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து, இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்ச உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய குச்சனூர், குச்சனூருக்கு போயிட்டுமா, குச்சனூர்ல போயிட்டு சனிக்கிழமைகள்ல வந்து நைட் 8 to 9 போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை போய் பார்த்துட்டு வாங்கம்மா. இதை நீங்க பார்த்துட்டு வரும்பொழுது அதே மாதிரி சனிக்கிழமை தோறும், அதுக்கு லாக்டவுன் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது மாற்றுத்திறனாளிகள், உடல்ல வந்து ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டே வாங்கம்மா. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவானோட தாக்கம் வந்து உண்டு. அதனால இதை நீங்க செஞ்சுட்டே வாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உதவி பண்றீங்களோ சனீஸ்வர பகவான் அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு அவரோட தாக்கத்தை குறைச்சிட்டு உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாருங்கிறது தான் உண்மை. நன்றி. ரொம்ப நன்றிமா. அடுத்து நேயர்கள் இருக்காங்க சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுடைய கேள்வி ஐயா கிட்ட கேட்கலாம். ஆ சரி சரிங்க மேடம். ஓகே மேடம், சொல்லுங்க ஐயா. மேடம், எங்க எங்க சன்னுக்கு மேரேஜ் பண்ணலாம் நினைக்கிறோம் சார். சரி, பையனுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த்ங்களா? 15 செப்டம்பர் 1993. சரிங்க. பிறந்த நேரம், ராசி, லக்னம் ஏதாவது தெரியுமா? ஆ தெரியுங்க சார். பிறந்த டைம் வந்து 9:20 புதன்கிழமை. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம், சிம்ம ராசி, துலாம் லக்னம். சரி ஐயா, என்ன சொல்றாருன்னு கேக்கலாங்க. எங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணலாம் இருக்கிறோங்க சார். நாங்க இப்ப இது வந்து நீங்க முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்ப இதுல வந்து நீங்க ஜாதக ரீதியா பாக்குறத விட இந்த பையனுக்கு வந்து ரொம்ப நீங்க ஜாதக ரீதியா பாத்துட்டே இருந்தால் இந்த பையனுக்கு வந்து தள்ளி போகும். சரிங்களா? உங்க ரெஃபரன்சஸ்ல இந்த பையனை பொறுத்த வரைக்கும் உங்க சைட்ல இருக்கக்கூடிய அடுத்தவங்க சொல்லி, உங்க சொந்தத்திலேயே கூட அவங்க ரெஃபரன்ஸ் சொல்லி நீங்க பண்ணும் பொழுது அந்த குடும்பங்கள், நல்ல குடும்பங்கள்ல தெரிஞ்சவங்களை பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. அதே போல நீங்க செய்ய வேண்டியது வந்து, இது செய்யறதுக்கு முன்னாடி உங்க குல தெய்வத்துக்கு வந்து நீங்க செய்ய வேண்டியது வந்து, ஒரு மஞ்சள் கலர் துணியில உங்களால முடிஞ்ச காணிக்கைகளை எடுத்து வச்சுட்டு, அதே போல உங்களுடைய மூதாதையர்களை மனசுல நினைச்சிட்டு, அந்த அமாவாசை, நீங்க அந்த அமாவாசை திதிகள் வந்து நீங்க தவற விடுற மாதிரி கணக்குல வருதுயா அப்படிங்கும் போது, அந்த அமாவாசை திதிகளுக்கு வந்து அதை நீங்க கரெக்டா செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா செய்யணும்யா. மூதாதையர்களோட விஷயங்கள், பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு வரும்பொழுது அது ரொம்ப முக்கியம். அதனால அந்த விஷயங்களையும் தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்களோட, தெரிந்த இடத்துல தெரிஞ்சவங்க ரெஃபரன்ஸ்ல மட்டுமே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுங்கய்யா. நன்றி.
ரொம்ப நன்றிங்க. அடுத்த நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் நேரம் நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் பாண்டியில இருந்து பேசுறோம். ஓகே சார், நீங்க யார பாக்கணுமோ அவங்களுக்கு அந்த டேட்டா பத்தி சொல்லுங்க சார். என்னோட எனக்கு தான் பார்க்கணும். 2/7/1963. ஓகே சார், உங்களுடைய பிறந்த நேரம், நட்சத்திரம், லக்னம் ஏதாவது தெரியுமா? மேஷ ராசி மட்டும் தான் தெரியும், மற்ற எதுவும் தெரியாது. சரி ஓகே. சரிங்க ஐயா, நீங்க வந்து இந்த கரெக்டான தகவலோட இதுல கீழே இருக்கிற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி விருப்பமா இருந்தா கேட்டுக்கலாம், என்னோட பர்சனல் நம்பருக்கு. ரெண்டாவது விஷயம், நீங்க மேஷராசின்னு மட்டும் சொன்னனால நீங்க வழிபட வேண்டியது வந்து சார் முருகனாதான் நீங்க வழிபடணும். நீங்க சொல்ற கணக்கு வச்சு பார்த்தா நீங்க வந்து ஒன்னா அஸ்வதி நட்சத்திரமா இருக்கணும், இல்ல பரணி நட்சத்திரமா இருக்கணும். நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள், அதாவது 2014 இருந்தே ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்க, உண்மையா? தொழில் ரீதியான கடன்கள்ல சிக்கி தவிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஒரு தொழில் ரீதியான முடக்கம் தான் உங்களுக்கு இருக்கும், கரெக்ட் தானே ஐயா? ஐயா, உங்களுக்கு தொழில் ரீதியா முடக்கங்கள், நிறைய பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருக்கு இல்லையான்னு கேக்குறாரு. நிறைய பிரச்சனை இருக்கு. சரி, நீங்க ஒண்ணும் இல்லையா, நீங்க வந்து என்னோட பர்சனல் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு பொது வழித்தளம், நீங்க செய்த சில தப்பும் இதுக்கு காரணம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே கூட இதை நம்ம பார்க்கலாம், நம்ம தாந்திரிக ரீதியா நேரா சொல்லிடலாம் அது என்ன பிரச்சனைன்னு. அது நல்லா இருக்காது, அதனால நீங்களே வந்து எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா அதுக்குள்ள தீர்வுகளை கண்டிப்பா நான் சொல்லித்தரேன். அதையும் நான் சொல்றேன், நிறைய நேயர்களுக்கு வந்து பர்சனலா இப்ப மேரேஜ் பண்ணலாமா அல்லது இப்ப வெளிநாடு போலாமா இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். உங்களுடைய கேள்விய நிறைய ஓபனா இந்த நேரலையில கேட்க முடியாதுங்கனால அவருடைய விஜய் சேது நாராயண் அவரோட நம்பர் வந்து கீழே ஸ்க்ராலிங்ல இருக்கு. நீங்க அந்த நம்பரை நோட் பண்ணி ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க வந்து பேசலாம். சோ அவர் உங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்காரு. அடுத்த காலர்ஸ் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, யாருக்கு பாக்கணும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க, ஐயா சொல்லுவாரு. என் பையனுக்காகம்மா. பேர் ராஜ்குமார். சரிங்க. பிறந்த நேரம் 5/10/90. 5/10/90. வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி. சரிம்மா. மேசராசி அஸ்வினி நட்சத்திரம். சரி ஐயா, என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். அம்மா, உங்க பையனை பொறுத்த வரைக்கும்மா குழந்தை ரீதியான மன வருத்தங்களும் அதே போல மனைவி ரீதியான மன வருத்தங்களும் இதுல இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு. அதே மாதிரி கோபத்துக்கு பயங்கரமா அவங்களுக்கு கோபம் வரும், உண்மையா? ஆமான்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அந்த கோபம் இருக்கிற இடத்துலதான் கண்டிப்பாக குணம் இருக்கும். பட் இருந்தாலும் அவரை நீங்க வந்து டவுன் கிரேட்டடா நினைக்க வேண்டாம். கண்டிப்பா வந்து அவரோட டைம் எல்லாம் வந்து இந்த ஜனவரி மாசத்துல இருந்து நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். நீங்க அவரை நீங்க தாழ்வு மனப்பான்மையா அவங்கள சொல்ல சொல்ல அவங்களுக்கு இன்னும் கோபம் தான் ஜாஸ்தி வரும். சோ அந்த குழந்தை ரீதியான பிரச்சனைகளுக்கு வந்து அத பிரச்சனைன்னு கூட சொல்லக்கூடாது, அது வந்து கடவுள் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. திருச்செந்தூர் முருகனா விட வேண்டாம். இந்த நிகழ்ச்சியே வந்து குழந்தை வரத்தை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க கண்டிப்பா வந்து இந்த நிகழ்ச்சியை நீங்க யூடியூப்லயும் பார்க்கலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா புதுயுகம் யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா இந்த இது வரும். ஆரம்பத்துல நம்ம சொன்ன வழிபாடுகள் பண்ணும் பொழுது அந்த குழந்தை பேரும் வரும், அதனால வரக்கூடிய அதாவது மன மாற்றங்களும் அவர் தொடர்ந்து அதை செஞ்சுட்டு வரும்போது அந்த கோபம் விஷயங்களும் அவரை விட்டு போகும். ஆனா அவர் ரொம்ப நல்லவர்ங்கிறது தான் உண்மை. ரொம்ப நன்றிமா சார். இந்த ஹாஃப் அன் அவர் ஷோல நிறைய நேயர்கள்ட்டையும் பேச முடியாது, நம்மளும் நிறைய விஷயங்கள் பேச முடியாது. ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய கடலா இருக்கிறதுனால சின்ன சின்ன துளிகள் தான் எங்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை கொடுக்குறீங்க. ஸோ இன்னைக்கு குழந்தை சம்பந்தமான நிறைய பேருடைய கேள்விகள், நிறைய பேருடைய இன்னைக்கு வந்த காலர்ஸ் எல்லாருமே அந்த மாதிரி காலர்ஸாக தான் வந்திருக்காங்க. அதனால சொல்றேன், உங்களை எந்தெந்த ஊர்களில் சந்திக்கலாம், இப்போ லாக்டவுனில் நீங்கள் எந்தெந்த மாதிரி வந்து மக்களை வந்து சந்திக்கிறீங்க, உங்களோட ஃபோன் நம்பர்ஸ் இல்லாமல் வேற எப்படி வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை தனியாக இதுக்காக வந்து ஏதாவது பண்ணுறீங்களா அப்படிங்கிற சொல்லுங்க.
இப்போ இதுக்கு வந்து நம்ம பெய்ட் கன்சல்டேஷன் தான் பண்றோம் மேடம். இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து நமக்கு ஆஃபீஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதை எடுத்துட்டு வராங்க, இ பாஸ் எடுத்துட்டு வர்றவங்க வராங்க. ஸோ மித்தவங்க எல்லாமே ஃபோன் கன்சல்டேஷன் தான் நம்ம பண்றோம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களை பத்தி எதுவும் சொல்ல வேணாம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் சொன்னா போதும். இதுல வந்து கன்சல்டேஷனுங்கிறது ஒரு 45 மினிட்ஸ், என்னென்ன தேதியில என்னென்ன நடந்தது, இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்கீங்க, ஃபியூச்சர்ல என்னென்ன டேட்ல என்னென்ன நடக்கும், அதுக்குள்ள வழிபாடுகள் என்னன்றத உங்களுக்கு தெளிவான முறையில கற்றுக் கொடுத்துருவோம். அந்த வழிபாடுகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். செஞ்சுட்டு வரும்போது இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிடர் என்கிறவர் அனுமானிக்கிறவர் தான். அப்போ ஆனா அந்த உங்க வாழ்க்கையை ஜெயிக்க போற விஷயங்கள் என்னன்னா, இந்த ஜோதிடத்துல உள்ள விஷயங்கள் சூட்சமத்தோட சேர்ந்து வழிபாடுகள். சில ஜோதிடர்கள் சொல்றது உண்டு, அதெல்லாம் தலையெழுத்து மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். சில வழிபாடுகளை நீங்க கத்துட்டு வரும்பொழுது கடவுள் நினைச்சா எதை வேணா எப்படி வேணா மாத்தலாம் அப்படிங்கும் போது அந்த வழிபாடுகளை நீங்க கத்துட்டு உங்க வீட்லயே செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல மாறுதல்கள் ஏற்படும்ங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஓகே சார், அப்புறம் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒருவேளை வாட்ஸ்அப் வழியாகவோ அல்லது வீடியோ வழியாகவோ, அது இல்லாமல் கால் வழியாகவோ, எவ்வளோ மணி நேரம், 45 மினிட்ஸ்ன்னு சொன்னீங்க, அது இல்லாமல் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் தான் பார்க்குறீங்க, ஏதாவது இருக்கா சார்? இல்ல மேம், நம்ம அப்படி பிக்ஸ் பண்றது இல்ல. ஆவரேஜா ஒரு 20 பீப்புள் பார்ப்போம், பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த இதுதான். ஸோ அடுத்தது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்ப இன்கேஸ் வந்து இந்த குழந்தைகளை பத்தி நம்ம பேசும்போது நிறைய பெண்மணிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம்ன்ற வரும்போது மிஸ்கேரேஜ் ஆகுங்க. மிஸ்கேரேஜ் ஆகும்போது ரொம்ப வருத்தத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க கிருத்திக நட்சத்திரம், அதே போல பூச நட்சத்திரம், அதே போல விசாக நட்சத்திரம், இதுல வரக்கூடிய நாட்கள்ல முருகனை நினைச்சு, நீங்க பட்னிலாம் இருக்க வேண்டாங்க, நீங்க முருகனை நினைச்சு நான் சொன்ன அந்த மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் சௌம் நமக அப்படின்னு சொல்ற அந்த மந்திரத்தை நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா சொல்றேன், அந்த முருகப்பெருமான நம்புங்க, அந்த முருகப்பெருமான நம்புங்க. கண்டிப்பா எப்பேற்பட்ட பிரச்சனையா, அந்த குழந்தை சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் சரி, இந்த மிஸ்கேரேஜ் சம்பந்தமான விஷயங்களா இருந்தாலும் சரி, இது இல்லாம இந்த 50 வயசுக்கு மேல உள்ள பெண்களுக்கு, சில பேருக்கு வயிறு சம்பந்தமான இயற்கையான சில பிரச்சனைகள் உண்டுங்க. கண்டிப்பா அந்த பெண்கள் சம்பந்தமான, வயிறு சம்பந்தமான, குழந்தை சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து முருகப்பெருமானையும் அருணகிரிநாதரையும் திருஞான சம்பந்தரையும் நீங்க மனசார நீங்க வழிபட்டுட்டே வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில கிடைக்குங்கிறது தான் உண்மை. ரொம்ப நன்றியா, வாரம் வாரம் எங்களுக்காக வந்து ஸ்கைப் வழியா நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து செய்யணும். வாழ்த்துக்கள்.